மாந்திரீகம் செய்வினைகளை போக்கக்கூடிய ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். லோகத்தில் மாந்திரிகெல்லாம் பலிக்காது, செஞ்சவங்கள்டே திருப்பி போகுங்கிறது இறைவனை காண்பித்த ஓரிடம். ஆகையால் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்தால் மாந்திரிகம் செய்வினை எல்லாம் அகலும். இங்கே சிவபெருமானைக்கே மாந்திரிகம் செய்த இடம், அவற்றையெல்லாம் வாங்கி கொண்டு திருப்பி அனுப்பினார் சிவபெருமான். அதுபோல தொழிலையோ உத்தியோகத்திலேயோ குடும்பத்திலேயோ எதிரிகளால் செய்யப்பட்டதான மாந்திரிக விஷயங்கள் எதுவாக இருந்தால் இங்கே வந்தால் விலகும். சில பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா கை கால் இழுத்துக்கிச்சு, இல்லை நான் வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் சாவ போகிற நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்த படுக்கையாயிடுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செய்வினை செய்கிறது. அந்த மாதிரி செய்வினையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரரை வழிபாடு செய்து கஜசம்ஹார மூர்த்தியை வழிபாடு செய்து கஜசம்ஹார மூர்த்திக்கு பின்புறம் இருக்கக்கூடிய எந்திரத்தை வந்து உரிய முறையில் பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது செய்வினையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். இங்கே இருக்கிற சுவாமிக்கு ஞான சபேசர் என்கின்ற பெயரும் உண்டு. அதனால் நல்லா படிக்கணும், குழந்தைகளுக்கு நன்றாக கல்வி நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வர பெருமானை பிரார்த்திக்கலாம். நல்ல அறிவை ஓட்டக்கூடியதான ஒரு எம்பெருமான். அதாவது வந்து சனி பகவானும் குரு பகவானும் நேருக்கு நேர் வந்து பார்த்த கோலத்தில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுவாங்க. பாருங்கள், நவகரங்க மண்டபத்தில் குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் நேருக்கு நேர் வந்து பார்த்த கோலத்தில் வந்து காணப்படுறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த தலத்தில் சனீஸ்வர பகவான் தன்னோட கையில் வந்து வில் ஏந்தி வந்து காணப்படுவார். இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும், குரு பகவானோட அனுகிரகமும் வந்து கிடைக்கும். இந்த இறைவனுக்கு பின்னாடி ரகசிய யந்திரம்னு ஒரு சக்கரம் ஒன்று உண்டு. அந்த யந்திரத்திற்கு சந்தனம் சாத்தி சகஸ்திரநாமார்த்தனை செய்து சந்தனமானது இங்கே பிரசாதமாக வழங்கப்படும். அது முன்கூட்டியே சொல்ல வேண்டியதான ஒரு பூஜை. இது கிராமாந்திரமான பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே முன்கூட்டியே ஏற்பாடு செய்தால் மட்டும்தான் இந்த பூஜையானது இங்கே செய்ய முடியும். அதே போல் அமாவாசைக்கு உயர்ந்த ஒரு க்ஷேத்திரம், புத்திர பாக்கியத்துக்கு இல்லாத புத்திர சந்தான பிராப்திக்காக குழந்தை இல்லாத தம்பதிகள் 12 அமாவாசைக்கு இங்கே இருக்கக்கூடிய பஞ்சபிரம்ப தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய குளத்திலே நீராடி விட்டு தம்பதிகளாக அரசமரத்தை சுற்றி வந்த பிறகு சிவபெருமான் வீரட்டேஸ்வரர் அம்பாள் என்ற 3 சன்னதிக்கும் வந்து அர்ச்சனை செய்து பிரசாதத்தை பெற்று சென்றால் 12 அமாவாசை இது போல செய்ய வேண்டும். அதற்குள்ளேயே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து வலுவூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரரை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாயாவரத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மாயாவரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வலுவூரானது அமைப்பட்டிருக்கு. மாயாவரத்திலிருந்து திருவாரூர் செல்லும் பேருந்தில் வந்தோம் அப்படின்னா வலுவூர் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நம்மளை இறக்கி விடுவாங்க. இந்த இடத்துலேருந்து வலதுபுறமாக 1 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வலுவூரில் இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம். இந்த இடத்துலேருந்து ஆலயத்துக்கு செல்கிறதுக்கு நிறைய ஆட்டோ வசதிகள் வந்து காணப்படுது. சிவபெருமான் வீர செயல் புரிந்த தலங்கள் அட்ட வீர தலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த அட்ட வீர தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து 6வது ஆலயமாக வந்து காணப்படுது. பாருங்கள், இந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய அந்த பாதையை வச்சுருக்காங்க, இளங்கலை நாயகி உடனுரை வீரட்டேஸ்வர சுவாமி திருக்கோயில் செல்லக்கூடிய பாதைன்னு. இந்த பாதை வழியாக சுமார் 1 கிலோமீட்டர் வந்து நம்ம பயணம் செய்தோம் அப்படின்னா கஜசம்ஹார மூர்த்தி அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம். வாங்க, இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர் கஜசம்ஹார மூர்த்தி அம்பாள் எல்லாரையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். அட்ட வீர தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து 6வது ஆலயமாக வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் வீரட்டேஸ்வரர் என்றும் கிருத்திவாசர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் இளங்கிளை நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தில் தலவரிச்சமாக வன்னிமரம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக பாதாள கங்கை வந்து காணப்படுது. இந்த ஊரோட புராண பேர் வந்து தாருகாவனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தற்போதைய பேர் வந்து திருவள்ளுவூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மிக பிரம்மாண்டமான ஆலயமாக வந்து காணப்படுது. பொதுவாக ஒரு ஆலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா நந்திபவனுக்கு அடுத்ததாக வந்து சிவபெருமான் வந்து காணப்படுவார். ஆனால் இந்த ஆலயத்தில் நந்திபவனுக்கு சிவபெருமானுக்கு இடையில் இந்த ஆலயத்தோட தீர்த்தக்குளம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் தீர்த்தம் கொடுப்பாரு. அன்றைய தினம் வந்து நம்ம வந்து இந்த தீர்த்த குளத்தில் நீராடி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். இந்த தலத்தில் சிவபெருமான் வந்து கஜனை சம்ஹாரம் செய்த குளத்தில் வந்து காணப்படுறதுனால அந்த கஜ சம்ஹார மூர்த்தியோட அந்த ஓவியத்தை வந்து ஆலயத்தோட ராஜகோபுரத்துக்கு மேலே வந்து வரிஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், சிவபெருமான் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அந்த கஜனையை வந்து சம்ஹாரம் செய்த கோலத்தில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அது எல்லா வரலாறையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளார வந்து நுழைஞ்ச உடனே ஒடிமர விநாயகர் வந்து காணப்படுவார். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நந்திபவன் காணப்படுவார். நந்திபவனுக்கு அடுத்ததாக இந்த ஆலயத்தில் வந்து தீர்த்த குளம் வந்து காணப்படுது.
பொதுவாக நந்திபவனுக்கு அடுத்து தான் சிவபெருமான் காணப்படுவார். ஆனால் இந்த ஆலயத்தில் தீர்த்தகுளம் வந்து காணப்படுது. கொடிமர விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பலிபீடம் வந்து காணப்படுது. அதற்கு அடுத்ததாக நந்திபவன் வந்து காணப்படுறாரு. நந்திபவனை தரிசனம் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தகுளம் பாதாள கங்கை வந்து காணப்படுது. நந்திபவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். ராஜகோபுரத்தை தாண்டி வந்தோன்னு நந்திபவனை வந்து காணப்படுறாரு. நந்திபவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தகுளம் வந்து காணப்படுது. இந்த தீர்த்தகுளத்துக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா 5 கிணறுகள் வந்து காணப்படுது. அது வந்து பஞ்சமுக கிணறு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகள் இந்த தலத்திற்கு வந்து அமாவாசை தினத்தில் இந்த தீர்த்தகுளத்தில் வந்து நீராடணும். அதாவது வந்து அமாவாசை தினத்தில் சாமி வந்து இந்த தீர்த்தகுளத்தில் தீர்த்தம் கொடுப்பார். அன்றைய தினம் இந்த அமாவாசை அன்றைக்கி இந்த தீர்த்தகுளத்தில் நீராடி இந்த தீர்த்தகுளத்திற்கு எதிரியில் காணக்கூடிய இந்த அரச மரத்தை வந்து சுற்றி வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து தீபமேற்றி வழிபாடு செய்யணும். அதன் பிறகு இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரரையும் கஜ சம்காரமூர்த்தியும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலையும் வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு போகணும். இது மாதிரி 12 அமாவாசைக்கு வந்து நம்மளோட வழிபாடை வந்து செய்யணும். 12 அமாவாசை நிறைவடைகிறதுக்குள்ளாரியே நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. பொதுவாக நம்ம வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நந்திபவனுக்கு அடுத்ததாக இறைவனோட சன்னதி வந்து காணப்படும். ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து நந்திபவனுக்கு அடுத்ததாக பாதாள கங்கை தீர்த்தகுளம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த தலத்தில் வந்து சிவபெருமானோட உள்ளங்கால் தரிசனத்தை வந்து காணக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பில்லி, சூனியம், ஏவல், செய்வனை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அந்த தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து இந்த ஆலயத்தோட ஞானசபையில் அருள் பாலிக்கக்கூடிய கஜ சம்காரமூர்த்தியும் வழிபாடு செய்து கஜ சம்காரமூர்த்திக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த யந்திரத்தை வந்து உரிய முறையில் வந்து நம்ம பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது செய்வினையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஆலயமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சில பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா கை கால் இழுத்துக்கிச்சு, இல்லை நான் வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் சாவ போகிற நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்த படுக்கையாயிடுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செய்வினை செய்கிறது. அந்த மாதிரி செய்வினையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரரை வழிபாடு செய்து கஜ சம்காரமூர்த்தியை வழிபாடு செய்து கஜ சம்காரமூர்த்திக்கு பின்புறம் இருக்கக்கூடிய எந்திரத்தை வந்து உரிய முறையில் பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது செய்வினையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். மேலும் வந்து சத்துருக்களால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கஜ சம்காரமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். சில பேர் வந்து உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல நல்லா வேலை செய்வாங்க, அவங்களுக்கு நிறையா சத்ருக்களோட தொல்லைகள் காணப்படும். இல்லைனா நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து சத்ருக்களோட தொல்லை வந்து நிறைந்து காணப்படும். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கஜ சம்காரமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது சத்ருக்களால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த ஆலயம் காலையில் 7 மணியிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதன் பிறகு மாலையில் பார்த்தோம் அப்படின்னா 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கும். பாருங்கள், ராஜகோபுரம், அடுத்தது நந்திபவன். நந்திபவனுக்கு அடுத்ததாக எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆலயத்தில் வந்து தீர்த்தகுளம் வந்து காணப்படுதுன்னு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சன்னதி, முருகன் சன்னதி வந்து காணப்படுது. விநாயகர் முருகனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். விநாயகரை தரிசனம் செய்துட்டு இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். எங்கள் சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க ஆலயத்துக்குள்ளே சொல்லலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இந்த இடத்துல வந்து கொடிமர விநாயகர் வந்து காணப்படுறாரு. பாருங்கள், இந்த இடத்துல வந்து கஜ சம்காரமூர்த்தி வந்து காணப்படுறாரு. அது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து கொடிமர விநாயகர் வந்து காணப்படுறாரு. கொடிமர விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். பலிபீடம் வந்து காணப்படுது. பலிபீடத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நந்திபவன் வந்து காணப்படுறாரு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நந்திபவனுக்கு ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் நடைபெறும். நந்திபவனை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்ட அனுமதி வாங்கிட்டு இப்போ இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த தலத்துக்குள்ளே சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் வந்து காணப்படுறாங்க. துவாரபாலர்கள்டே அனுமதி வாங்கிட்டு இப்போ இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம தரிசனம் செய்திடலாம். இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த தலத்தில் கஜ சம்காரமூர்த்தி ஞானசபையில் வந்து அருள் புரிகிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கஜ சம்காரமூர்த்தியும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம். இப்போ வந்து மூலவர் வந்து தரிசனம் பண்ணுறோம்.
இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர் என்றும் கீர்த்திவாசர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறதுக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரரை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து அமாவாசையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த வீரட்டேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மன துயரங்கள் அனைத்தையும் இந்த இறைவன் வந்து நீக்கி தருவார். வீரட்டேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா ஞானசபையில் கஜசம்ஹார மூர்த்தியாக இறைவன் வந்து காணப்படுறாரு. தேவார பதிகத்தில் வந்து கரி உரித்த சிவன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அழைக்கப்படுறாரு. சிவபெருமானோட பல்வேறு ஆனந்த தாண்டவங்களில் கஜசம்ஹார தாண்டவம் மிக முக்கியமான ஒன்றாக வந்து காணப்படுது. யானை முகமுடைய கஜமுகாசுரனை வந்து வதம் செய்யக்கூடிய அற்புதமான காட்சியை வந்து இந்த இடத்துல வந்து யானை முகமுடைய கஜமுகாசுரனை வதம் செய்யும் சிவபுராண காட்சி இங்கே அற்புதமான சிலை ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையின் கீழே யானையின் தலை வந்து கிடக்குது. யானையின் மத்தத்தின் மீது ஒரு காலை ஊன்றி தனது திரிசூலத்தால் வதம் செய்கிறார் சிவபெருமான். வதம் செய்யப்பட்ட யானையின் தோலை தனது மாலையாக தரித்து கொள்கிறார் சிவபெருமான். அதுவே ஈஸ்வர சிற்பத்திற்கு வந்து அக்னி திருவாச்சியாக வந்து அமைந்திருக்கு. மேலே யானையின் இரண்டு கால்கள் தொங்கிய நிலையில் வந்து காணப்படுது. யானையின் வால் வந்து மேல் நீட்டிய நிலையில் வந்து காணப்படுது. கீழே இரண்டு கால்கள் வந்து கிடக்குது. சிவனின் ரௌத்திர பார்வை நான்கு கரங்கள், அந்த நான்கு கரங்களில் வந்து ஆயுதங்கள் வந்து காணப்படுது. இரண்டு கால்களில் வந்து ஒன்று வந்து தூக்கிய நிலையிலும் இன்னொன்று வந்து ஊன்றிய நிலையில் உள்ளது. சிவபெருமானோட உள்ளங்கால் தரிசனத்தை வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வந்து காணலாம். பாருங்கள், சிவபெருமான் வந்து தன்னோட காலை வந்து தூக்கிய நிலையில் இருக்கும் பொழுது சிவபெருமானோட உள்ளங்கால் தரிசனத்தை இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து தரிசனம் செய்ய முடியும். இந்த மாதிரி சிவபெருமானோட உள்ளங்கால் பாத தரிசனத்தை வேறு எந்த சிவாலயத்திலையும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து தரிசனம் செய்ய முடியாது. இந்த ஞான சபையில் இருக்கக்கூடிய கஜசம்ஹார மூர்த்திக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரத்தில் எப்படி சிதம்பர ரகசியமோ அதே மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து இந்த கஜசம்ஹார மூர்த்திக்கு பின்புறம் எந்திர பிரதிஷ்டை வந்து செய்யப்பட்டிருக்கு. அந்த எந்திர பிரதிஷ்டைக்கு வந்து நம்ம முறையான முறையில் வந்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது மாந்திரிகத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும். கஜசம்ஹார மூர்த்தியை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ஆலயத்தோட அந்த சிவர்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அத்த வீரத்தலங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து புரிந்த வீர செயல்களை வந்து ஓவியமாக வந்து தீட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அட்ட வீரத்தலங்களில் இந்த தலத்தில் வந்து வலூரில் இருக்கக்கூடிய இந்த சிவாலயத்தில் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்து கஜசம்ஹார மூர்த்தியாக இந்த தலத்தில் வந்து இறைவன் வந்து எழுந்து அருள் புரிகிறாரு. இந்த தலத்தில் வந்து சிவபெருமான் ஞான சபையில் வந்து காணப்படுறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்விகளை வந்து சிறந்து விளங்கலாம். பாருங்கள், அட்ட வீரத்தலங்களில் இருக்கக்கூடிய அந்த வீர செயல்கள் அனைத்தும் ஓவியமாக வந்து தீட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை நம்ம வளவுறோம். இந்த தளத்தில் காணக்கூடிய கஜசம்ஹார மூர்த்தி சிலை 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இங்கே இருக்கக்கூடிய சிலை வந்து சோழ சிற்பிகளோட அதீத திறனை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து சிற்பிகளால் வந்து ரொம்ப தத்ரூபமான முறையில் கஜசம்ஹார மூர்த்தி சிலை வந்து செதுக்கப்பட்டிருக்கு. மேலும் சப்த மாதர்களில் ஒருவரான வராகி எண்ணெய் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காங்க. வராகி எண்ணெய் வழிபாடு செய்த இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து அனைத்து செயல்களும் வெற்றி வந்து கிடைக்கும். இப்போ ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளம் வந்துட்ருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர், கணபதி, நால்வர், அதே மாதிரி நாயன்மார் அனைவரும் வந்து காணப்படுறாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட உள் பிரகாரங்களை நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். பாருங்கள், நாயன்மார்கள் வந்து காணப்படுறாங்க. இந்த நாயன்மாருக்கு மேலேயே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பேர், அவங்க எந்த மாதம் வந்து அவதரித்தாங்க, எந்த நட்சத்திரத்தில் அவதரித்தாங்க அப்படிங்கிற அந்த குறிப்பேடுகள்லாம் வந்து இந்த நாயன்மார் சன்னதியில் வந்து காணப்படுது. நாயன்மார்களை வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட உள் பிரகாரங்களை நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். புராண காலத்தில் வழங்கப்பட்ட தாரகவானமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது. 48,000 ரிஷிகள் வந்து இந்த தலத்தில் வந்து தவம் இருந்து ஞான உபதேசம் பெற்ற ஆலயமாக வந்து காணப்படுது. ஆரம்பத்தில் வந்து மாந்திரிகம் போன்ற செயல்களில் ஈடுபட்டு அதன் பிறகு வந்து சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஞான உபதேசம் பெற்ற ஆலயமாக வந்து காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நாகர்களோட சிலை வந்து காணப்படுது. இந்த நாகர்களை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவான் மற்றும் கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர். விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த விநாயகரை திங்கக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். விநாயகரை தரிசனம் செய்துட்டு இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளம் வந்துட்ருக்கோம். அடுத்தது வந்து நர்தன கணபதி வந்து காணப்படுறாரு. வாங்க, நர்தன கணபதி வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நர்தன கணபதி. நர்தன கணபதி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நர்தன கணபதி தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளை சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்த மாதர்கள் வந்து
பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த சிவலிங்கங்கள்லாம் வந்து காணப்படுது. அது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணலாம். அதற்கு முன்னாடி லிங்கோத்பவர் வந்து காணப்படுறாரு, லிங்கோத்பவரையும் வந்து தரிசனம் பண்ணிடலாம். லிங்கோத்பவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. லிங்கோத்பவருக்கு அருகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் வந்து காணப்படுறாங்க. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வராகர் வந்து சிவபெருமானோட அடிப்பகுதியை காண சென்ற அந்த அமைப்பு வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்த மாதர்கள் வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த சிவலிங்கங்கள் வந்து காணப்படுது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகர்கள் வந்து காணப்படுறாங்க. இந்த நாகர்களுக்கு வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவான் மற்றும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை குழந்தை பாக்கியின்மை அனைத்து நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல ஜேஷ்டா தேவி பிடாரி கணபதி வந்து காணப்படுறாங்க. இந்த ஜேஷ்டா தேவி அணியை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சப்த மாதர்கள் ஒவ்வொருவரும் வழிபாடு செய்த சிவலிங்கங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதே மாதிரி அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண திருமையச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை அன்னை ஆலயத்திலேயே வந்து காணப்படுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே கார்ட்லேயும் தரேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச சிவலிங்கங்கள் வந்து காணப்படுறாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். சப்த மாதர்களில் வராகி அன்னை வந்து இந்த தலத்தில் வந்து பூஜை செய்ததுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பைரவரோட சன்னதி வந்து காணப்படுது. பைரவரை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இவரை தேய்பிரை அஸ்தமியில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். மூலவரோட விமானத்தை தரிசனம் செய்துட்டு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்ருக்கோம். அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம். பாருங்கள் யாம் இருக்க பயமேன்னு எழுதியிருக்காங்க. வாங்க இந்த தலத்துக்குள்ளே சென்று முருகனை வந்து வழிபாடு செய்யலாம். வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். முருகபெருமானை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து மகாலட்சுமி அன்னையோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த மகாலட்சுமி அன்னை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நாம் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் செய்யும் தொழில் வந்து மேன்மைப்படும். கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னையை வெள்ளிக்கிழமையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் செய்யும் தொழில் வந்து மேன்மைப்படும். வாங்க மகாலட்சுமி அன்னை வந்து வழிபாடு செய்திடலாம். பாருங்கள் இந்த இடத்துல வந்து கஜலட்சுமி அன்னை வந்து காணப்படுறாங்க. கஜலட்சுமி அன்னை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. அவங்களுக்கு அருகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து மகாலட்சுமி அன்னை வந்து சுதை ரூபத்தில் வந்து காணப்படுறாங்க. மகாலட்சுமி அன்னை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை நம்ம வளம் வந்துட்ருக்கோம். மகாலட்சுமி அன்னையை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து பாலசுப்ரமணியரோட சன்னதி வந்து காணப்படுது. இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலசுப்ரமணியர். பாலசுப்ரமணியரை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் பகவானோட அனுகிரகத்தை வந்து நம்ம வந்து பரிபூர்ணமாக பெறலாம். செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களில் வந்து ரொம்ப அழகான முறையில் ஓவியமாக வந்து தீட்டி வச்சுருக்காங்க. புராண காலத்தில் தார்காவனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் வந்து 48,000 ரிஷிகள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதாவது அந்த 48,000 ரிஷிகளும் வந்து இறைவனை வழிபாடு செய்து வேதங்களுக்கு வந்து பயின்று அதன் மூலம் வந்து நன்மை அடைகிறதை விட மாந்திரீகம் செய்வினை போன்ற விஷயங்களில் வந்து நம்ம வந்து எழுதியில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பான முடிவுக்கு வந்து மாந்திரீகத்தை வந்து கற்றுக்குறாங்க. அந்த மாந்திரீகத்தை கற்றுக்கிட்டு தேவலோகத்துக்கு சென்று இந்திரனையும் வந்து மிரட்டுறாங்க. நீ ஒழுங்காக எங்களுக்கு வந்து அடி பண்ணியில் அப்படின்னா உன்னை வந்து மாந்திரீகத்தால் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோன்னு சொன்னோன்னே இந்திரனும் வந்து மிரண்டு போயிடுறாரு. அந்த வரலாறுலாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா துர்க்கையனையோட சன்னதி வந்து காணப்படுது. அதே மாதிரி சிவலிங்கத்தோட சன்னதி வந்து காணப்படுது. எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணலாம். முதல்ல துர்க்கையனையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கா பரமேஸ்வரி அன்னை. இந்த துர்கா பரமேஸ்வரி அன்னை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் ராகுகால வேளையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரோட சன்னதி வந்து காணப்படுது. துர்க்கையன்னையும் பிரம்மதேவரையும் வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து சிவபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க சிவபெருமானையும் வந்து தரிசனம் பண்ணிடலாம். சிவபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலநாதர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அழைக்கப்படுறாரு. துர்க்கையம்மனுக்கும் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கும் இடையில வந்து இந்த மாதிரி மூலநாதர் சன்னதி இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் வந்து காணப்படுறாரு. இரண்டு சண்டிகேஸ்வரர் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. சண்டிகேஸ்வரரை வந்து தரிசனம் செய்துட்டு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்கோம். தார்காவனத்தில் இருக்கக்கூடிய அந்த 48,000 முனிவர்களும் வந்து தேவலோகம் சென்று தேவேந்திரன் இந்திரனை வந்து நீ ஒழுங்காக எங்களுக்கு வந்து கட்டுப்படலை அப்படின்னா உன் மேலே வந்து மாந்திரிகத்தை செலுத்திடுவோம்னு சொல்லி அவரை வந்து மிரட்டி தேவேந்திரன் இந்திரனை வந்து மாந்திரிகத்தால் வந்து தன் பக்கம் வந்து வசப்படுத்திடுறாங்க. இந்த முனி பத்தினிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முனிவர்கள் செய்யக்கூடிய அந்த மாந்திரிக செயல்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உதவிகரமாக வந்து இருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அபிச்சார வேள்வியை வந்து செய்து சிவபெருமானுக்கு எதிராக வந்து ஒரு யானையை வந்து சிவபெருமானை நோக்கி வந்து செலுத்துகிறாங்க. சிவபெருமான் இருக்கிறதுனால தானே நமக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருது. சிவபெருமான் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மாந்திரிக காரியத்தை செய்து நம்ம வந்து அனைத்து விதமான நன்மையும் பெறலாம்.
வேதங்கள் பயின்று இறைவனை வழிபாடு செய்கிறதோட மாந்திரீகத்தில் வந்து நம்ம நிறையா சாதிக்கலான்னு சொல்லி தப்பான முடிவெடுத்து சிவபெருமானுக்கு எதிராக அபிச்சார வேள்வி செய்து அந்த அபிச்சார வேலியிலிருந்து யானையை வந்து உருவாக்கி சிவபெருமானை நோக்கி செய்வினியாக வந்து அந்த யானையை வந்து அனுப்புவாங்க. பாருங்கள், அதை தான் இந்த ஓவியம் வச்சுருக்காங்க. தார்காவனத்து முனிவர்கள் அனுப்பிய அந்த யானையை சிவபெருமான் தன்னோட திரிசூலத்தால் வந்து அந்த யானையோட தலையில் வைக்கும் பொழுது யானைக்கு வந்து ஒரு ஞான உபதேசம் ஏற்பட்டு யானையை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தார்காவனத்து முனிவர்கள் வந்து மறுபடியும் வந்து விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்து சிவபெருமானுக்கு வந்து செய்வினியாக அந்த யானையை அனுப்பிச்சாங்க. சிவபெருமான் வந்து அந்த யானையை வந்து திருப்பி தார்காவனத்து முனிவருக்கே அனுப்பிச்சிட்டாரு. அதனால தான் இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது செய்வினையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முனிவர்கள் வந்து தாம் செய்த செயலுக்கு வருந்தி சிவபெருமான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இந்த தலத்தில் வந்து ஞான உபதேசம் பெறுவாங்க. இந்த வரலாறு வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களெல்லாம் வந்து முடித்தோன்னே நவகிரக மண்டபங்களுக்கு அருகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்லேந்திய சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுவார். அதுவும் இல்லாமல் நவகிரக மண்டபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானை வந்து நேருக்கு நேர் பார்த்த குளத்தில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதாவது வந்து சனி பகவானும் குரு பகவானும் நேருக்கு நேர் வந்து பார்த்த குளத்தில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுவாங்க. பாருங்கள், நவகிரக மண்டபத்தில் குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் நேருக்கு நேர் வந்து பார்த்த குளத்தில் வந்து காணப்படுறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த தலத்தில் சனீஸ்வர பகவான் தன்னோட கையில் வந்து வில்லேந்தி வந்து காணப்படுவார். இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும், குரு பகவானோட அனுகிரகமும் வந்து கிடைக்கும். ஏழரை சனி, அர்த்தம சனி, அஸ்தாஸ்தம சனி, சனி திசை, சனி புத்தி, ஜாதகத்தில் வந்து சனி சரியில்லாத அமைப்பில் பிறந்தவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சனீஸ்வரனை வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து காணப்படுறாரு, சூரிய பகவான், சந்திர பகவான் வந்து காணப்படுறாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் குரு பகவான் சனீஸ்வரனை வந்து நேருக்கு நேர் பார்த்த குளத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது குரு பகவானோட அனுகிரகமும் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். சனி பகவானுக்கு ஒரு கால் ஊனம்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சனி பகவானுக்கு ஒரு கால் ஊனமாகறதுக்கு காரணமான சம்பவம் வந்து நடைபெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி சனி பகவான் தனது கால் ஊனம் வந்து நீங்கிறதுக்காக வழிபாடு செய்த ஆலயமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த எல்லா வரலாறையுமே வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உமையுர்பாகன் திருவருளும் குருவருளும் துணை நிற்க அட்ட வீரட்ட தலத்திலே மேன்மை வாய்ந்த வழுவூர் என்கின்ற புண்ணிய திருத்தலம் இது. பத்மபுராணத்திலே அமைந்துள்ள வரலாற்று புராண அமைப்பிலே அமைந்த திருக்கோயில். சிவபெருமான் சுவாமி கிருத்திவாசர் என்று பெயர். அம்பாள் இளம் கிளே நாயகி, பாலாம் குராம்பிகை என்று சம்ஸ்கிருதத்தில் வழங்கக்கூடிய திருநாமம். மூலமூர்த்தி கிருத்திவாச சுவாமி ஸ்வயம்புமூர்த்தி. அதன் அருகிலே ஞான சபை என்கின்ற சபை அமைந்துள்ளது. அதில் வீற்றிருக்கக்கூடிய பெருமான் தான் வீரட்டேஸ்வரர், கஜசம்ஹாரமூர்த்தி, ஞான சபேசர் என்ற பல திருப்பெயர்களிலே அழைக்கக்கூடியதான இறைவன் சம்ஹாரமூர்த்தி. இந்த திருத்தலத்துடைய வரலாறு என்னவென்றால், 48,000 ரிஷிகளை பிரம்மா படைக்கின்றார். பூலோகத்திற்கு சுபிக்ஷத்தை அளிக்கக்கூடியதான வேத மந்திரங்களை எப்பொழுதும் தவம் செய்ய வேண்டும். அந்த பணிகளுக்காக உங்களை தர்கா வனம் என்று சொல்லக்கூடிய வனத்திற்கு அனுப்புகின்றோம். நீங்கள் அங்கு இருந்து கொண்டு வேத மந்திரங்களை ஜபம் செய்யுங்கள் என்று பிரம்மாவால் தர்காவனம் சுட்டி காண்பிக்கப்பட்டு 48,000 ரிஷிகளும் பூமிக்கு வருகின்றார்கள். இந்த வழுவூர் அருகிலேயே 5 கிலோமீட்டர் தொலைவிலேயே இன்றைக்கும் தர்காவனம் என்கின்ற வனம் இருக்கின்றது. 48,000 ரிஷிகளும் அவர்களுடைய மனைவிகளும் அதற்கு உதவி புரிவதற்கு வருகின்றார்கள். வேத மந்திரங்களை ஜபம் செய்ய வந்த முனி கூட்டங்கள் பூமிக்கு வந்தவுடன் அவருடைய எண்ணங்கள் மன நிலைப்பாடு மாறிவிட்டது. என்னவென்றால், இந்த பூலோகத்திற்கு வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சக்தியை கொடுக்கக்கூடியது மாந்திரிகம் மட்டுமே. இந்த மாந்திரிக கர்மாக்களை நாம் தெரிந்து கொண்டு அதில் ஈடுபட்டோமேயானால் இந்த உலகமே நமக்கு வசியமாகும்,
தெய்வத்தை காட்டிலும் வேதங்களை காட்டிலும் மாந்திரிகத்துக்கு அதிக சக்தி உண்டு என்கின்ற ஒரு அறியாமை அந்த முனி கூட்டங்களிடத்திலே எழுகின்றது. அதனுடைய காரணமாக 48,000 ரிஷிகளும் மாந்திரிக கர்மாக்களை தெரிந்து கொண்டு அதனுடைய செயல்பாடுகளிலே அதிகமாக ஈடுபாடுகளை செலுத்தி வருகின்றார்கள். அதன் காரணமாக அந்த மாந்திரியத்துடைய தவத்தின் காரணமாக உலகம் முழுவதும் ஒரு அழிவை நோக்கி போகின்றது. ஒரு இடத்துல நல்லது 10 பேர் கூடி செஞ்சால் இயற்கையாகவே தெய்வத்தன்மையானது அங்கே அமையும். இந்த 48,000 பேர் ஒன்று கூடி மாந்திரியம் மாந்திரியம் என்றே செல்லும் பொழுது உலகம் முழுவதும் அசுரத்மயம் தீய வினைகளும் தான் பரவுகின்றது. அடுத்ததாக தேவலோகத்துக்கு செல்லுகின்றார்கள். தேவர்கள் மத்தியிலும் சென்று எங்களை போன்று அதிகமாக சக்தி படைத்தவர்கள் இந்த உலகத்திலே யாருகிட்டையும் கிடையாது, நாங்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள், நீங்கள் சொல்லக்கூடிய வேதத்தை காட்டிலும் மாந்திரியத்திலே அதிகமாக பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற மந்திரவாதிகள் நாங்கள்லாம், நாங்கள் நினைச்சா அந்த தேவலோகத்தையே காணாமல் அடிச்சிருவோம் என்று அங்கேயும் சென்று அச்சுறுத்தும் பொழுது தேவர்கள்லாம் பயந்து விட்டார்கள். என்ன பயந்தார்கள், உலகத்திற்கு நன்மையை தரக்கூடியதான மந்திரங்களை ஜபம் செய்ய சொன்னால் வேதத்தை காட்டிலும் மாந்திரிகமே பெரிது என்கின்ற போகின்றீர்களே, இதெல்லாம் தவறு, உலகத்திலேயே சிவபெருமான் மட்டும்தான் ஓங்கிய சக்தி, அவரை வழிபாடு செய்தால் மட்டும்தான் உலகம் மேன்மையடையும், இந்த மாந்திரிகம் எல்லாம் இறைவனிடத்திலே சென்று பலிக்காது என்று கூறுகின்றார்கள் தேவர்கள். அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கே நாங்கள் இப்பொழுது மாந்திரியத்தை செய்கின்றோம் என்று அந்த 48,000 முனிவர்களும் தேவர்களுக்கு மாந்திரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு தீர்வு ஏற்பட வேண்டும், இந்த விஷயத்தை நிறுத்த வேண்டும் என்றால் இதற்கு இறைவனால் மட்டுமே தான் முடிவு கட்ட முடியும் என்று தேவர்கள் அனைவரும் எம்பெருமான் கைலாயம்பதியிட சிவபெருமானை பிரார்த்திக்கின்றார்கள். சிவபெருமானை இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இவர்களுடைய பிரார்த்தனைக்காக சிவபெருமான் தன்னை பிக்ஷாடனராக மாறுவேஷமாக இருக்கின்றார். ஆகம ரீதியாக எம்பெருமான் சிவபெருமான் லோகத்திலே 25 பேதங்களாக மாறினார். பிரதமம் சோமதாரீச்ச என்று அழைக்கக்கூடிய வகையிலே சோமாஸ்கந்தராகவும் கல்யாண சுந்தர பெருமானாகவும் பிக்ஷாடனராகவும் மற்றும் பிரதோஷமூர்த்தியாகவும் சந்திரசேகரராகவும் இதுபோன்று பல வடிவங்களிலே 25 ரூபங்கள் எடுத்தார் சிவபெருமான். அதிலே 2 வடிவங்கள் எடுத்தது இந்த புண்ணிய திருத்தலத்திலே, ஒன்று பிக்ஷாடனர் மற்றொன்று கஜசம்ஹாரமூர்த்தி. அவ்வாறாக பிக்ஷாடனராக இறைவன் உருவம் கொண்டு தம்மோடு மகாவிஷ்ணுவை பெண்ணாக மாறி வர சொல்லுமாறு அழைக்கின்றார். மகாவிஷ்ணுவும் மோகினிங்கிறதான அவதாரமாக எடுத்துக்கொண்டு சிவபெருமானோடு வருகின்றார். தாருகாவனத்துக்கு வந்து பார்த்தால் மாந்திரிகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் மனைவிகள் 48,000 பேர் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். மோகினியை பார்த்த மாத்திரத்திலேயே இந்த முனிவர்கள் நமது வனத்துக்குள்ளே தாருகாவனத்துக்குள்ளே ஒரு அழகான பெண் வருகின்றாள் என்று நினைத்து கொண்டு மோகம் கொண்டு மாந்திரியத்தை விட்டுவிட்டு மோகினி பின்னாடி ஆசையினாலே சென்று விடுகின்றார்கள். பிக்ஷாண்டவராக போன சிவபெருமான் அங்கே பிக்ஷை கேட்கின்றார். அவர்களுக்கு இந்த 48,000 பெண்களும் மனைவிமார்களும் பிக்ஷை இடுகின்றார்கள். அவ்வாறு பிக்ஷை இடும்போது சிவபெருமானுடைய அழகலை மயங்கி அவருடைய திருமுகத்தை கண்டு அழகாக இருக்கின்றார் என்று நினைத்து கொண்டு அவர்களும் அந்த மனைவிகளும் பிக்ஷாண்டவர்படி சென்றுவிட தாருகாவனத்திலே மாந்திரிகமானது நின்றுவிட்டது. ஒரு கட்டத்திலே வனத்தை விட்டு முனிவர்களும் அவர்கள் மனைவிகளும் வெளில வந்த பிறகுதான் தெரிய வருகின்றது, நம்மளுடைய மாந்திரிக கர்மாவை ஏதோ ஒரு மாயா சக்தி தடுத்து விட்டது, நம்மளால் இயங்க முடியவில்லை, இதனால் நம்மளுடைய சக்தியானது குறைகின்றது, இந்த உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் ஓங்கி இருக்க வேண்டும், நம்மளை மாந்திரிகத்தை தடுத்து நிறுத்திய 2 பேரையும் முதலிலே இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று அந்த முனி கூட்டங்கள் மீண்டும் தாருகாவனத்திலே வந்து தவம் செய்யும் பொழுது தான் தெரிய வருகின்றது, சிவனும் பெருமாளும் மாறுவேடத்தில் வந்து விட்டார்கள் அப்படி என்று. இப்போ சிவபெருமானையே நாம் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த முனி கூட்டங்கள்லாம் யோசிக்கின்றார்கள். எவ்வாறு சிவபெருமானை இந்த உலகத்தை விட்டு அனுப்புவது என்றால் மாந்திரீகம் செய்தால் சிவபெருமான் காணாமல் போய்விடுவார் என்கின்ற ஒரு அறியாமை இந்த முனி கூட்டங்கள் மத்தியில் எழுகின்றது. அதனாலே அனைவரும் ஒன்று கூடி மாந்திரிக கர்மாவை எம்பெருமான் சிவபெருமான் நோக்கி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதில் அவர்கிட்ட போனால் காணாமல் போகின்றது, ஆயுதங்களை பிரயோகப்படுத்துகின்றார்கள், அது சுவாமியுடைய கைகளில் போய் ஒவ்வொரு ஆயுதமாக மாறிவிடுகின்றது. ஏவலாக செய்தால்தான் இவர் அழிக்கலாம் என்று நினைத்து கொண்டு 48,000 முனி கூட்டங்களை ஒன்று சேர்ந்து ஆபிசார யாகம் என்கின்ற யாகத்தை செய்கின்றார்கள்.
அந்த அக்னியிலிருந்து வர அசுரத்தன்மையோடு ஒரு யானையானது வெளிப்படுகின்றது. இவர்களெல்லாம் ஒன்று கூடி அந்த யானையை கஜாசுரன் என்கின்ற பெயர், அந்த யானையை ஏவலாக படைத்து நீ போய் அவர் முழுங்கி விடு, நம்மளுடைய எதிரி அங்கே இருக்கின்றார், நம்முடைய மாந்திரியத்தை செய்ய விட முடியாமல் தடுத்து நிறுத்தி விட்டார் என்று யானை மேலே அந்த ஏவலை வைத்து விரட்டி விடும் பொழுது யானையும் சிவபெருமானை நோக்கி முழுங்க ஓடுகின்றது. இறைவன் ஒரு விளையாட்டு பண்ணுறார், யானைக்கு ஒரு சின்னதாக புத்தி புகட்ட வேண்டும் என்பதற்காக சுவாமியை நோக்கி யானை வருது. தன்னுடைய சூலத்தினால் யானை தலையில் சிவபெருமான் கையை வைத்தார். அப்படி சிவபெருமானுடைய கையானது யானை தலை மீது பட்டவுடனே அசுரத்தன்மையெல்லாம் அது கிட்டேந்து மறைந்து உண்மையாக ஒரு யானையாக அதுக்கு பக்குவம் கிடைத்தது. இதில் ஒரு தத்துவம் என்னவென்றால், எம்பெருமான் கைப்பட்ட மாத்திரத்திலேயே உண்மையாக ஒரு யானைக்கு என்ன நிலைப்பாடு இருக்கின்றவோ அந்த நிலையானது யானைக்கு கிடைத்தது. அசுரனாக வந்தது, பக்குவம் அடைந்து இது சிவபெருமான் ஆச்சே, நம்ம முழுங்க வந்ததை தவறு என்கின்று இந்த யானை புரிந்து கொண்டு தாருகாவனத்துக்கே திரும்பி ஓடிவிட்டது. எங்கே இந்த யானை கிளம்பித்தோ அங்கேயே சென்று போய் அந்த முனி கூட்டங்கள், அந்த வனம், அந்த அவருடைய மனைவிகள் எல்லோரையும் யானை அழிக்க ஆரம்பிக்கின்றது. அப்பொழுதுதான் அந்த முனிவர்கள் பயந்து விட்டு இதற்கு மேல் நம்மகிட்ட வேறு சக்தி இல்லை, லோகத்தில் சிவபெருமான் வேதங்கள் மந்திரங்கள் மட்டும்தான் ஓங்கி நிற்கும், இவைகளிடத்திலே மாந்திரிகமானது பலிக்காது என்பதை புரிந்து கொண்டு சிவபெருமானத்திலே ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு அறியாமையினால் இந்த உலகத்திற்கு மாந்திரிகமே போதும் என்று நாங்கள் இருந்து விட்டோம், எங்களுடைய அறியாமையை போக்கி ஞானத்தை கொடுக்க வேண்டும், நாங்கள் அனுப்பின யானை எங்களையே அழிக்க வருகின்றது, பரமேஸ்வரம் தான் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கும் பொழுது இறைவன் இந்த நேரத்தில் குழந்தையாக மாறிவிட்டார். அதில் ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம், விட்சாண்டவராக ரூபம் எடுத்த சிவபெருமான் இப்பொழுது குழந்தையாக மாறி யானை வைத்துக்குள்ளே போய் அமர்ந்து விட்டார். உலகமே இருண்டு விட்டது. அம்பாள் பார்வதிக்கு கவலை வந்தது, சிவபெருமான் வெளியில் வராமல் பூலோகமானது இருண்டு விட்டது, பஞ்ச பூதங்கள்லாம் ஸ்தம்பித்து போய்விட்டது, பஞ்ச கிருத்தியங்கள்லாம் நின்று போய்விட்டது என்று அம்பாள் பார்வதி கவலைப்படுகின்றாள். தன் குழந்தையாகிய முருகனை மடியில் தூக்கி கொண்டு கவலைப்படுகின்றார். அம்பாள் நினைக்கிறார், நினைச்ச மாத்திரத்திலேயே யானைக்குள்ளேருந்து சாமி வெளில வந்தார். யானையை கிழித்து கொண்டும் யானத்தோலை பூர்த்தி கொண்டும் ஊர்த தாண்டவம் சொல்லக்கூடியதான மேல் நோக்கி ஆடுதலான தாண்டவத்தை ஆடிக்கொண்டு விஜயசம்ஹார மூர்த்தியாக எம்பெருமான் காட்சியளித்தார். உடனே அந்த குழந்தையாகிய முருகப்பெருமான் சொல்லுவார், தாயே இது வந்துவிட்டார் பார், இறைவன் உலகத்தை காப்பாற்றுவார், நீ கவலைப்படாதே என்று அந்த முருகப்பெருமான் தன் தாயாருக்கு சுட்டி காண்பிப்பார். அப்போது அம்பாலானவள் இறைவனை கண்டால் மகிழ்ந்தாள், சுவாமி வந்துட்டார் அப்படின்னு. ஆனால் சுவாமியை பார்த்தாலே ஒரு பயம் வந்து விட்டது அம்பாளுக்கு. வேழம் முறித்து உமை அஞ்சக்கண்டு என்று தேவார வாக்கியம், வேழம் முறித்த பெருமானை தரிசிப்பதற்கே உமாதேவிக்கு அச்சமாக இருக்கா, அந்த உக்கிரமான கோப சக்தியாக இருக்கார சுவாமி. அதனால அம்பாலானவள் பாதம் இரண்டும் திரும்பி நிற்பாள், சுவாமி கிட்ட நேராக நிற்காம பயந்து அடங்கி திரும்பி நிற்பாள் பார்வதி. அதனால் அந்த நேரத்தில் அந்த முனிவர்கள் அந்த சுவாமியை வணங்கி மாந்திரிக கர்மாவை போக்கிக் கொண்டு ஞான உபதேசம் பெற்றார்கள். அந்த முனி கூட்டங்கள் எல்லா விதமான தீய கர்மாக்களையும் செய்தது தவறு, இந்த உலகத்திற்கு மாந்திரிக விஷயத்தை காட்டிலும் மந்திரங்களே உயர்ந்தது என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த பூமியிலே எரிசக்தியால் மட்டுமே இயங்க முடியும், மாந்திரிகமானது குறிப்பிட்ட நாழிகை மட்டும்தான், ஆகையால் நாம் இறைவனை நோக்கிய தவம் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து எம்பெருமானிடத்திலே மந்திர உபதேசம் பெற்றார்கள். அதனால் இங்கே இருக்கிற சுவாமிக்கு ஞான சபேசர் என்கின்ற பெயரும் உண்டு. அதனால் நன்னா படிக்கணும், குழந்தைகளுக்கு நன்றாக கல்வி நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வர பெருமானை பிரார்த்திக்கலாம், நல்ல அறிவை போட்டக்கூடியதான ஒரு எம்பெருமான், மாந்திரீகம் செய்வினைகளை போக்கக்கூடிய ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். லோகத்தில் மாந்திரிகள்லாம் பலிக்காது, செஞ்சவங்கள்டே திருப்பி போகுங்கிறது இறைவனே காண்பித்த ஓரிடம். ஆகையால் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்தால் மாந்திரிகம் செய்வினை எல்லாம் அகலும். இங்கே சிவபெருமானுக்கே மாந்திரிகம் செய்த இடம், அவற்றையெல்லாம் வாங்கி கொண்டு திருப்பி அனுப்பினார் சிவபெருமான். அதுபோல தொழிலையோ உத்தியோகத்திலேயோ குடும்பத்திலேயோ எதிரிகளால் செய்யப்பட்டதான மாந்திரிக விஷயங்கள் எதுவாக இருந்தால் இங்கே வந்தால் விலகும். அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு செய்தால் விலகும் என்றால், இந்த இறைவனுக்கு பின்னாடி ரகசிய யந்திரம்னு ஒரு சக்கரம் ஒன்று உண்டு, அந்த யந்திரத்திற்கு சந்தனம் சாத்தி சகஸ்திரநாமார்த்தனை செய்து சந்தனமானது இங்கே பிரசாதமாக வழங்கப்படும். அது முன்கூட்டியே சொல்ல வேண்டியதான ஒரு பூஜை, இது கிராமாந்திரமான பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே முன்கூட்டியே ஏற்பாடு செய்தால் மட்டும்தான் இந்த பூஜையானது இங்கே செய்ய முடியும். அதே போல் அமாவாசைக்கு உயர்ந்த ஒரு க்ஷேத்திரம்,
புத்திர பாக்கியத்துக்கு இல்லாத புத்திர சந்தான பிராப்திக்காக குழந்தை இல்லாத தம்பதிகள் 12 அமாவாசைக்கு இங்கே இருக்கக்கூடிய பஞ்சபிரம்ம தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய குளத்திலே நீராடிவிட்டு தம்பதிகளாக அரசமரத்தை சுற்றி வந்த பிறகு சிவபெருமான், வீரட்டேஸ்வரர், அம்பாள் என்ற 3 சன்னதிக்கும் வந்து அர்ச்சனை செய்து பிரசாதத்தை பெற்று சென்றால் 12 அமாவாசைக்கு இதுபோல் செய்ய வேண்டும். அதற்குள்ளேயே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிவபெருமான் கிருத்திவாசர் என்று பெயர். கிருத்தி என்றால் யானேன்னு ஒரு அர்த்தம், குழந்தைன்னு ஒரு அர்த்தம். குழந்தையாக வாசம் செய்தால் அந்த புத்திர பாக்கியத்தை இறைவன் அருளி செய்வார். அம்பாள் மடியில் முருகன் குழந்தையாக இங்கே இருப்பதனால அதுபோல ஒரு புத்திர பாக்கியத்தை அம்பாள் அருளி செய்வாள். இளம் கிளை நாயகி என்று அம்பாள் பெயர் சொன்னோம். இளம் கிளைகளை தழைத்து தருபவள் என்று அம்பாள் மகிமை. 4வது காரணம், சாஸ்தா சொல்லக்கூடிய ஐயப்பன் பிறந்த ஊர் இந்த வழுவூர். எப்போ பிறக்கிறார்? பிக்ஷாண்டனர் மோகினிங்கிற மாறுவேஷம் எடுக்கும்போது மோகினியை பிக்ஷாண்டவர் பார்த்தார், ஐயனார் பிறந்தார். அதுதான் அவருக்கு பேர் ஹரிஹர புத்திரன்னு பேர். அதனால் இந்த ஊரில் கிராமத்துக்கு நடுவில் ஐயனார் இருக்கிறது இந்த ஊரில் மட்டும்தான். சிவாலயத்தை ஒட்டி தென்பகுதியில் ஐயனார் எம்பெருமான் பாலசாஸ்தாவாக இருக்கின்றார். அதன் ஆகையால் புத்திர பாக்கியத்துக்கு 4 காரணங்களும், மாந்திரிகம் செய்வினைகள், எதிரிகளுடைய தொல்லைகள், சத்ரு உபாதைகள், இவையெல்லாம் போக்கக்கூடியதான ஒரு திருத்தலமாக விளங்குகின்றது. சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தி, அம்பாள் இளங்கலை நாயகி. சனி பகவானுக்கு நவகிரகங்களில் ஒரு கால் ஊனம். அந்த ஊனதோஷம் ஏற்பட்டது இந்த க்ஷேத்திரத்தில். அந்த ஊனதோஷமும் போக வேண்டும் என்று சிவபெருமானை சனி பகவான் பூஜிக்கின்ற ஒரு திருத்தலம். ஆகையால் சனி பகவானுடைய தோஷம் இருப்பவர்கள் சனீஸ்வரனுடைய 7 எந்த விதமான உபதிரவங்கள் இருந்தாலும் அது தனி சன்னதியாக சனி பகவான் இங்கே தெற்கு நோக்கி இருக்கின்றார். இன்னொரு மகிமை என்னவென்றால், சனி பகவானும் குரு பகவானும் நேருக்கு நேர் பார்த்த அமைப்பிலே அமைந்திருக்கின்றது. ஆகையால் குரு கடாட்சமும் கிடைக்கும், சனி பகவானுடைய தோஷமும் போகும். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா, மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் மெயின் ரோடு, அதுதான் மெயின் சாலை. வேறு கிராமாந்திர பகுதிகளில் போனால் இந்த ஊரை கண்டுபிடிக்கிறது சிறிது சிரமமாக இருக்கும். மாயவரத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் 7 வழுவூர் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அதிலிருந்து வலதுபுறத்தில் 1 தான், அங்கே ஆட்டோ வசதியெல்லாம் இருக்குது. வலதுபுறத்தில் 1 வந்தால் இந்த திருக்கோயிலை அடையலாம். அற்புதமாக திருக்குளம் அமைந்திருக்கும், கோயில் உள்ளுக்குள்ளேயே குளம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடுவில் திருக்குளம் அமைந்தது இந்த புண்ணிய திருத்தலத்திலே தான். ஆகையால் அற்புதங்கள் பல நிறைந்த இந்த புண்ணிய திருத்தலம், கேட்டைய நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான ஒரு பிரார்த்தனை கோயில் இந்த திருக்கோயில் தான். அந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்தனுக்கு அர்ச்சனை செய்யலாம், தரிசிக்கலாம், அபிஷேகங்கள் செய்யலாம், அமாவாசைக்கு வந்து தரிசிக்கலாம், கேட்டைய நட்சத்திரத்தை அன்னைக்கு விட வந்து தரிசிக்கலாம். அதே போல் சப்த மாதர்களில் வாராகி அம்பாள் பூஜித்த ஒரு திருத்தலம். இன்றைக்கு வாராகி அம்பாள் மிக பிரசித்தமாக வாழ்ந்து வருகின்றால், நிறைய பேருடைய பூமி சம்பந்தமான காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடியவள் தான் வாராகி. அதாவது நிலம் விற்கலை, வீடு வாங்கணும், நமக்கு பூமி கிடைக்கணும்னா வாராகியை வழிபாடு செய்யலாம். அதனால் இங்கே வாராகி அமைந்திருக்கின்றால் மிக அற்புதமாக பெரிய திருக்கோயிலாக அமைந்திருக்கின்ற இந்த திருக்கோயில் எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு திருக்கோயில். மாந்திரிகம் செய்வினி போக்கக்கூடிய ஒரு கோயில். மாந்திரிகம் போகணுங்கிறது இங்கே வந்து மாந்திரிகத்தை எடுப்பதுங்கிறதான விஷயங்கள்லாம் இங்கே கிடையாது. ஆன்மீக ரீதியாக நெய்தீபம் ஏற்றுவது, பூஜைகள் செய்வது, அர்ச்சனைகள் செய்வது, அபிஷேகங்கள் செய்வது, யாகங்கள் செய்வது, இதன் மூலியமாக தம்மை நாம் பலப்படுத்தி கொண்டால் மட்டுமே மாந்திரியங்கள் நம்மை அண்டாது என்றதான ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு மாந்திரியத்தை எடுக்கணும்னா இன்னொரு மாந்திரியத்தை தேடி போனாதான் முடியும். ஆனால் இறை வழிபாட்டு மூலியமே எடுக்கணும்னா அதுக்கு உண்டான கோயில் இந்த கோயில் தான். இன்னொரு மாந்திரியத்தை தேடி நம்ம போனோம்னா அந்த பசையானது நமக்கு ஒட்டி கொண்டே வரும், அதுலேருந்து நம்மளால் விடுபட முடியாது. அந்த பாவத்தை போக்குவதற்கு வேறொரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆகையால் அதெல்லாம் இல்லாமல் யார் எது நமக்கு எந்த விதமான மாந்திரியங்கள் செய்திருந்தாலும் அது நம்மளை விட்டு அகல வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய கஜசம்ஹார மூர்த்தியை பூஜை செய்து வழிபாடு செய்தாலே நிச்சயமாக அகலுங்கிறது நம்பிக்கை. எல்லோருடைய வாழ்வில் மேன்மை அடைய வேண்டும், சத்ரு உபாதைகள் நீங்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும். நிச்சயமாக இங்கே குழந்தை உண்டு. ஏன்னா 7-8 10 வருஷத்துக்கு மேலே புத்திர பாக்கியம் இல்லாத வாழ்க்கெல்லாம் கூட இங்கே வந்து இறைவன் கருணையில் புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆகையால் சந்தான பாக்கியத்துக்காக அமாவாசை வந்து வழிபாடு செய்யுங்கள். இங்கே அமைந்திருக்கின்ற கஜசம்ஹாரமூர்த்தியுடைய இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னா, எம்பெருமானுடைய உள்ளம் பாதம் தரிசனம். நடராஜாகவா சுவாமி வந்து காட்சி அளிக்கும்போது
புறங்காலை காட்சியளித்திருப்பார். இங்கே வந்து ஒரு கால் யான தலைமையிலையும் ஒரு காலை தூக்கிய திருவடியாக உள்ளங்காலை காட்சியளித்தார் சிவபெருமான். இந்த உள் பாத தரிசனம் லோகத்திலேயே எங்கேயும் தரிசிக்க வாய்ப்பு குறைத்தல். இந்த க்ஷேத்திரத்தில் அது சிம்ஹாரமூர்த்தி சன்னிதானத்தில் அது அமைஞ்சிருக்கும், அதையும் தரிசித்து இன்புறலாம். வாழ்விலை மேன்மடைய எம்பெருமானை பிரார்த்தித்து இந்த அளவில் எம்பெருமானுடைய வரலாற்றினை நிறைவாக பூர்த்தி செய்கின்றோம். அடியனுடைய திருப்பெயர் பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார். எல்லோரும் வாழ்க்கையிலே மேன்மையடைய எம்பெருமான் திருவழியை பிரார்த்திக்கின்றோம். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு, சிறப்புகள், இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவான முறையில் எடுத்துரைச்சாரு. இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்புகள் தல வரலாறு வந்து மேலும் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு முறை சனீஸ்வர பகவான் சூரிய மண்டலத்தில் வந்து விக்ரமராஜாவோடு வந்து போர் புரிகிறாரு. அந்த போரில் வந்து விக்ரமராஜா வந்து தோற்று போயிடுறாரு. தோற்று போய் அங்கேருந்து சனி பகவானால் தாக்கப்பட்டு இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் வந்து விழுந்துடுறாரு. அதன் பிறகு அந்த விக்ரமராஜா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் நீராடி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரரை வழிபாடு செய்து சனி பகவான்கிட்டருந்து தன்னை காத்து அருள் புரியுமாறு வழிபாடு செய்கிறாரு. சனி பகவான் வந்து ஆவேசமாக சூரிய மண்டலத்திலிருந்து விக்ரமராஜாவை துரத்தி கொண்டு இந்த ஆலயத்துக்கு வராரு. அப்போ வந்து சிவபெருமான் தன்னோட இரண்டு பூதகணங்களை அனுப்பி சனீஸ்வர பகவானை வந்து சமாதானம் படுத்துமாறு சொல்கிறாங்க. பூதகணங்கள் எவ்வளவோ சமாதானம் செய்தும் சனி பகவான் கேட்காம ஆலயத்துக்குள்ளார வந்து விக்ரமராஜாவை தாக்க வரும் பொழுது தன்னை வந்து வழிபாடு செய்த பக்தனை சனி பகவான் தாக்க வராருன்னு சொல்லி தன்னோட துவாரபாலர்கிட்ட சொல்லும் பொழுது துவாரபாலர்கள் வந்து சனி பகவானோட காலை உடச்சி அவரை வந்து ஊனமாக்கிடுறாங்க. இதனால் மனம் வருத்திய சனீஸ்வர பகவான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்னோட கால் ஊனம் வந்து சரியாகிறதுக்கு நீங்கள் தான் வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதற்கு வந்து சிவபெருமான் இந்த ஆலயத்திலே தங்கி இருந்து என்னை குறித்து நீ வந்து வழிபாடு செய்ய, அதே மாதிரி இந்த தலத்துக்கு வந்து என்னை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களை நீ எந்த தாக்குதலும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. வேலை இந்த தலத்தில் சனீஸ்வரனுக்கு எதிரிலேயே வந்து குரு பகவான் வந்து காணப்படுறாங்க. சனி பகவான் வந்து இந்த தலத்தில் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கள் வழிபாடு செய்த ஆலயம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். தாருகாவனம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் 48,000 முனிவர்களும் வேதங்களை காட்டிலும் இறைவனோட வழிபாட்டை காட்டிலும் மாந்திரிகத்தின் மூலமாக நம்ம வந்து அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான சிந்தனையினால் சிவபெருமானுக்கு எதிராக வந்து அபிச்சார வேள்வி நடத்தி அந்த அபிச்சார வேள்வியிலிருந்து ஒரு யானையை உருவாக்கி செய்வினையாக அந்த யானையை வந்து சிவபெருமான் மீது வந்து ஏவுவாங்க. சிவபெருமான் வந்து அந்த யானைக்கு ஞான உபதேசம் வழங்கும் பொருட்டு தன்னோட கையில் இருக்கக்கூடிய திருசூலத்தால் அந்த யானையோட தலையில் வந்து தொடுவார். உடனே வந்து அந்த யானைக்கு வந்து ஞான உபதேசம் பெற்று அந்த யானையை யார் அனுப்பிச்சி வச்சாங்களோ அந்த 48,000 முனிவர்களையும் வந்து அந்த யானையை வந்து துரத்த ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு முனிவர்கள் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இந்த ஆலயத்திலே வந்து தவம் இருந்து ஞான உபதேசம் பெற்றதாக வந்து சொல்லப்படுது. அதனால் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம். சிவபெருமான் அந்த 48,000 முனிவர்களுக்கும் ஞான உபதேசம் செய்த தலம் அப்படிங்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம். அதன் பிறகு சிவபெருமான் அந்த யானையோட வயிற்றுக்குள்ளார ஒரு சிறிய குழந்தை ரூபத்தில் சென்று அந்த அசுர யானையோட வயிற்றுக்குள்ளாரே சிவபெருமான் வந்து ஐக்கியமேறுவார். சிவபெருமானை காணாது சக்தி வந்து தன்னோட மகன் முருகபெருமானை தன்னோட மடியில் அமர்த்திக்கிட்டு சிவபெருமானை தேடி ஒவ்வொரு இடமா வரும் பொழுது சிவபெருமான் அந்த யானையோட வயிற்றை கிழித்து கஜ சம்ஹார மூர்த்தியாக சக்திக்கு வந்து காட்சியளிப்பார். சக்தி வந்து சிவபெருமான ரௌத்ர குளத்தை பார்த்து ரொம்ப பயந்து போய் ஒரு ஓரம் அனுப்பாங்க. அப்போ முருகபெருமான் அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி தன்னோட கைவரலை வந்து சிவபெருமானை நோக்கி நீட்டிய கோலத்தில் சக்தியோட இடுப்பில் அமர்ந்த கோலத்தில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இப்போ நம்ம இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்மனோட திருநாமம் வந்து இளங்கிளை நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சிவபெருமானையும் இந்த அம்பாலையும் அமாவாசை தினங்களில் வந்து வழிபாடு செய்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் நீராடி தங்களோட பேரில் அர்ச்சனை செய்துட்டு இந்த மாதிரி அம்மன் சன்னதியோட உள்பிரகாரத்தில் வந்து இந்த மாதிரி தொட்டில் கட்டி வழிபாடு செய்யும் பொழுது 12 அமாவாசை நிறைவடைகிறதுக்குள்ளாரே வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்துக்கு வந்து சென்ற பக்தர்களோட நம்பிக்கையாக காணப்படுது. இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இளங்கிளை நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த இளங்கிளை நாயகி அணியை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். மேலும் வந்து சிவபெருமான் தாருகாவனத்தில் பிச்சாண்டராக வந்து வருவார். அதே மாதிரி மகாவிஷ்ணு மோகினியாக வருவாங்க. அவங்க இரண்டு பேருக்கும் ஐயப்பனோட அவதாரம் நிகழ்ந்த தலம் இது அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானையும் கஜ சம்ஹார மூர்த்தியும் இந்த அன்னையும் நம்ம வழிபாடு செய்து இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி வழிபாடு செய்யும் பொழுது
கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். இந்த ஆலயம் தான் வந்து ஐயப்பனோட அவதார தலமாக வந்து காணப்படுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபாடு செய்ய வேண்டிய பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆலயத்துக்கு தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் நீராடி இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கிருத்தி வாசரையும் இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கஜசம்ஹார மூர்த்தியும் இளங்கிளை நாயகனையும் வழிபாடு செய்யும் பொழுது கேட்டை நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களோட பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிறதுக்காக இந்த தலத்தில் ஞான சபையில் இருக்கக்கூடிய கஜசம்ஹார மூர்த்தியை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரி அன்னையோட சன்னதி வந்து காணப்படுது. இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்கோம். உள்பிரகாரங்களில் அம்மனோட சக்தி வடிவங்கள்லாம் வந்து காணப்படுது. அம்மனோட சக்தி எல்லாத்தையும் தரிசனம் செய்துட்டு சண்டிகேஸ்வரி அன்னையை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இந்த சண்டிகேஸ்வரி அன்னி கல்வி பயிலக்கூடிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவிகள் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட கவனம் முழுவதும் கல்வி கேள்விகளே வந்து சிறந்து விளங்கும். சண்டிகேஸ்வரியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வரி அன்னையை தரிசனம் செய்துட்டு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். செய்வினை பில்லி சூனியம் சத்ருக்களோட தொல்லை சனீஸ்வர பகவானோட தொல்லை எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் வீரட்டேஸ்வரரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட மன துயரங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த ஆலயத்தில் வந்து மாசி மகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கஜனை சம்ஹாரம் செய்த அந்த திருவிழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து கொண்டாடப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சகசரலிங்கத்தோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த சகசரலிங்கத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது 1008 சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை அளிக்கக்கூடிய அமைப்பில் இங்கே சகசரலிங்கம் வந்து காணப்படுது. சகசரலிங்கத்தை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அமைப்புள்ள சகசரலிங்கம் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய திருவாசி மாற்றூரே வரதீஸ்வரர் ஆலயத்திலையும் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.